அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கொரோனா வைரஸ் இந்த COVID-19 இந்த கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குது. முன்பொரு காலம் இல்லாத அளவுக்கு இலங்கையில் ரொம்ப வேகமாக இது பரவிட்டு இருக்கிறதாக அங்கங்கே வரக்கூடிய நியூஸ்கள் வந்து நமக்கு அம்பலமாயிட்டு இருக்கு. இன்றைய திகதியில் கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் நம்ம 29 பேர் என்ன செய்கிறாங்க, இலங்கையில் மரணிச்சிக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை இன்றைக்கி 5 பேர் இன்றைக்கி மௌத்தாக இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்குது. நிறைய பேர் தனிமைப்படுத்தப்படுறாங்க. இதில் முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், இது வந்து இந்த தனிமைப்படுத்தப்படுறதை வந்து நம்ம பயப்பட்டு அதுக்கு ஓடி ஒழிய வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. நமக்கு இப்போ வந்து PCR வந்து எடுக்கப்பட்டு நமக்கு பாசிட்டிவ் என்று வந்துட்டேன்னு சொன்னால், அல்லது நம்ம கொரோனா வைரஸ் உள்ள ஒருத்தரோட பழகிருக்கிறோம், அவங்கள தொட்டு பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஓடி ஒழிஞ்சி மறைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய கொலை குற்றவாளியோ அல்லது சமூக துரோகியோ தேச துரோகியோ கிடையாது. இதுக்கு நம்ம தனிமைப்படுத்தப்பட போகிறோம், அது ஒன்றுமே கிடையாது. அங்கே வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டு நமக்கு மருந்து மாத்திரையில் திறப்புறாங்க, சும்மா இருக்க போகிறாங்க. இப்போ அந்த தனிமைப்படுத்தலில் வந்து இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுமே இல்லை, கண்ணாடிக்கு அங்கால இருந்துட்டு வீடியோ கூட தான் டாக்டர்மார் பேசுகிறாங்க, நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்துட்டிருக்கிறோம். இன்னொன்றைக்கு வந்து ஒருத்தரை தொடர்பு கொண்டு இந்த பாசிட்டிவாக வந்த ஒருத்தரை வந்து கால் பண்ணி எப்படிப்பா இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்லார், ஒன்றுமே இங்கே நாங்கள் என்னோட இன்னும் 8 பேர் 10 பேர் இருக்கிறாங்க, யாருக்குமே வந்து அந்த எந்த சிம்டம்ஸுமே இல்லை, காய்ச்சல் இல்லை, தொண்டை நோய் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் பாசிட்டிவ் ஒன்று வந்துருக்கி உட்காந்துட்டு இருக்கிறோம், எல்லாம் ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படி என்று சொல்கிறார். இதில் இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிற அந்த முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு. ஒன்று, மக்கள் கொஞ்சம் வந்து சமூக இடைவெளிகளை பேணி நடந்துக்கோங்க, சமூக இடைவெளிகளை பேணி நடந்துக்கோங்க. பொது இடங்களில் வந்து நெருக்கமாக ஒன்று கூடுறது இப்படியான விஷயங்களை நாங்கள் தவிர்ந்து கொண்டு, இதற்குரிய இந்த பணியாளர்களுக்கு வந்து நம்ம எந்த ஒரு சிரமத்தையும் கொடுக்காம நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து கொரோனா டெஸ்டிங்கில் வந்து பாசிட்டிவ் ஒன்று வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவரை உடனே வந்து இந்த அம்புலன்ஸில் வந்து திடீரென்று கொஞ்சம் பயங்கரமாக அந்த இடத்துல வந்து அவர் அப்படியே பிடிச்சி அந்த COVID-19 தனிமைப்படுத்தலுக்குரிய அந்த உடுப்பெல்லாம் போட்டு மாஸ்க் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த அம்புலன்ஸில் அவரை ஏற்றிக்கிட்டு அப்படியே போக போகிறாங்க, அந்த இடத்த வந்து தனிமைப்படுத்த போகிறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களை அங்கே ஆர்மியை போட்டு போலீஸை போட்டு நீங்கள் அங்கே வெளியில் போக இல்லாத உங்களுக்கு தேவையானதெல்லாம் தருவோம்னு அந்த ஏரியாவை லாக்டவுன் பண்ண போகிறாங்க. இது நடந்துகிட்டு இருக்குது, இது உலகம் பூராக நடந்துக்கிட்டு இருக்குது. இதை எந்த ஊடகங்களும் இந்த ஊர் இன்ன பேர் இத்தனை வயசு அவருக்கு இத்தனை மனைவி இத்தனை பிள்ளைகள் இப்படி எந்த நியூஸுமே போகிறதும் இல்லை, அது நாகரீகமும் இல்லை. ஆனால் நம்ம ஆக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஃபேஸ்புக் ஒன்றை வச்சுக்குவாங்க, அல்லது ஒரு ஒரு குரூப் செய்யக்கூடிய வாட்ஸ்அப்பை வச்சுக்குவாங்க, அல்லது யூடியூப் செய்கிறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சோடனே என்னமோ அவங்களுடைய அந்த நியூஸை பரபரப்பாக கொண்டு வரத்துக்கு இது ஒரு தகவல் கிடைச்ச மாதிரி. திடீரென்று என்ன செய்கிறாங்கன்னா, அது அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து வீடியோ எடுக்கலாம், பக்கத்து தெருவிலேயே ஒருத்தரை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதை வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து இன்னைக்கு அக்கரைப்பட்டில் ஒரு COVID-19 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, இவருக்கு பாசிட்டிவ், இவரை கொண்டு போகிறாங்க, மக்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் போகிறாங்க. இதனால் அவன் மனசு இவ்வளோ பாதிக்கப்படுது அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம். எதுக்காக இதை வீடியோ எடுத்து போடணும், எதுக்காக இதை ஒரு தனி மனிதனை எப்படி நீங்கள் அவமானப்படுத்தலாம்? ஏன்னா அதில் இருக்கிற தனிமைப்படுத்தலில் இருக்கிற ஒருத்தர் வந்து அழுகுறாரு. எப்படி அழுகுறாருன்னா, எனக்கு COVID-19 வந்தது பிரச்சனை கிடையாது, எனக்கு இந்த நோய் வந்தது பிரச்சனை கிடையாது, எனக்கு கண்டிப்பாக அது குணமடையுமென்ற நம்பிக்கை இருக்குது. அதாவது ஒரு மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இருக்கும்போது அதிலிருந்து அவர் குணப்படுத்தலாம். என்ன இது தடுமலுக்குரிய அதே வைரஸ் தான், கொஞ்சம் வித்தியாசமானது அவ்வளோதான். அதனுடைய இன்னொரு பரிணாமம், இந்த தடுமலுக்குரிய இந்த வைரஸ் இருக்குது இல்லையா, இது ஆண்டாண்டு காலமாக மனிதன் இருக்கிற காலத்திலேருந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் இன்னொரு பரிணாமம், அதான் இந்த COVID-19 என்கிறது.
அப்ப இந்த நேரத்தோட சார்லஸ் வைரஸ் இப்படியான வைரஸ்கள் இருந்துச்சு இல்லையா, அதுல இன்னொரு பரிணாமம், இதை ஒரு மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை சரியா வச்சிருக்கும் போது குணப்படுத்த முடியும். அதனாலதான் அவரை தனிமைப்படுத்தி அதை செய்யறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாங்க, இதுல இருந்து நான் வெளியில வந்துருவேன், ஆனா என்னுடைய வீடியோவை எடுத்து போட்டு என்னமோ ஒரு பெரிய ஒரு கொலை குற்றவாளியை கைது செய்யற மாதிரி, ஒரு பெரிய ஒரு தேச துரோகியை கைது செய்யற மாதிரி அப்படியே பரபரப்பா நியூஸ் என்னை வச்சு போட்டு என்னை வச்சு அவங்க பிரபல்யமாகறாங்களே, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது, வேதனையாகுது அப்படின்னு சொல்றாரு. இதுல அவருக்கு செய்த அநியாயம் என்ன தெரியுமா, ஒரு இந்த வைரஸை எதிர்த்து போறார நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் சரியாக இருக்கணுமாக இருந்தால் அந்த நோயாளி நல்ல தைரியமா இருக்கணும், அவனுக்கு தெம்பு கொடுத்து தைரியம் கொடுத்து அவனை ரொம்ப வந்து தைரியமா வச்சிருக்கணும். அவன் மனசு உடைஞ்சு போயிட்டான் சொன்னா, அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டேன்னு சொன்னா, அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் ரொம்ப பலகீனமாயிரும். அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் பலகீனமானால் அவன் வந்து இதுல இருந்து வெளியில வர்றது சில வேளை கஷ்டமாயிடும், அவனை கொன்று பாவத்துக்கு கூட நம்ம ஆளாகிடுவோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எங்கேயாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் யாருக்காவது பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரலாம். அவரை வந்து தனிமைப்படுத்தல் முகாமோ கொண்டு வர்றதுக்காக அதனுடைய அதிகாரிகள் டாக்டர்ஸ் மாரு வந்து அவரை கூட்டிட்டு போவாங்க. என்னமோ ஒரு பெரிய கொலை குற்றவாளிய, ஒரு தேச துரோகிய, வந்து ஒரு தீவிரவாதிய கொண்டு வந்து கைதி செய்யறதுக்கு இராணுவத்தால் வந்து கைதி செஞ்சுட்டு போற மாதிரி நினைச்சு மக்களும் வந்து ஒரு மாதிரிய பாக்குறாங்க, ஏளனமா பாக்குறாங்க, அவர் எடுத்து வீடியோ பண்ணி போறாங்க, நான் மாட்டிக்கிட்டாரு அப்படி எங்களை மாட்டுறேன்னா நான் திருடினானே, என்னப்பா ஒரு மனுஷனுக்கு நோய் வரக்கூடாதா, அல்லாவுடைய ஒரு ரஹமத்தை இது, இந்த நோய் வந்து நம்முடைய பாவங்கள் அழியுதே, என்ன நோய் வந்தாலும் ஒரு பாவம் அழியுது. நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு நோய் வர்றது கஷ்டம் வர்றது வல ஹம்மின் வல ஹவுசனின் வல அதா ஷவுக்கத்தனி விஷாக்குஹா, நோய் வர்றது கஷ்டம் வர்றது கவலை வர்றது வேதனை வர்றது ஒரு முள்ளு தைக்கிறது இல்லா கஃபரல்லாஹு கத்தாயா, அவனுடைய பாவங்கள் அதனால அழியுது அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய அதிது. அப்போ அதை வந்து வீடியோ எடுத்து போட்டு என்னமோ பயங்கரமாக வந்து நம்ம பார்க்குறோமே, எவ்வளோ பெரிய அநியாயம். அவன் வந்து அது நெட்டில் உலாவும் போது அவன் நியூஸை அவனே பார்த்துக்கிட்டு அவன் அழுகுறான், அவன் அழுகிறான், அவன் மனசால் பாதிக்கப்படுறான், அதனால் அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போகுது. அதனால் நாங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோகணும், இந்த வீடியோ எடுத்து போகிறது, அந்த நியூஸை வந்து பரப்புறது, அதை ஷேர் பண்ணுறது, அதை ஃபேஸ்புக்கில் போகிறது, வாட்ஸ்அப் குரூப்புகளில் போகிறது, இன்னிடத்தில் ஒரு ஆளுக்கு இன்னிடத்தில் ஒரு ஆளுக்கு அவர் இன்னாரோ மகன் அவர் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடந்துச்சான் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறது எவ்வளோ பெரிய மனசை புண்படுத்தும். ஒரு ஒரு நோயாளி, ஒரு COVID-19 பாசிட்டிவாக வந்து ஒரு பையன், அவரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த ஃபேமிலியில் ஏற்கனவே ஒரு பிள்ளை மௌத்தாயிருக்குது, அவன் வீட்டுக்கு ஒருத்தி ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறா, இன்னொரு உனக்கு முதலும் ஒரு குழந்தை மௌத்தாயிட்டு அடுத்தது இந்த பிள்ளைக்கு இப்படி வந்திருக்கு, இன்னொரு உனக்கே இப்படி நடக்கு, இது அவள்கிட்ட கேட்குற கேள்வி, அது உனக்கு அறிவு இருக்குதா, அவன் மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறான், அவளுக்கிட்டேயே திரும்ப ஃபோன் பண்ணி என்ன குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் நடக்குது, எரியிற எண்ணெய் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது யோசனை இருக்குதா நமக்கு, அவளுக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்கிறது இல்லையா, ஒன்றும் பயப்படாதடியா அதெல்லாம் சரியாயிரும், எத்தனையோ லட்சக்கணக்கான ஆக்கள் இதுலேருந்து குணமடைகிறாங்க, எத்தனையோ லட்சக்கணக்கானவங்க COVID-19 பாசிட்டிவ் கொண்டு வந்து இப்போ சரியாயிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டினுடைய சட்டம் கூட ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அதாவது இந்த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்து தனிமைப்படுத்தப்பட்டு குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்தவங்களை யாராவது கிண்டல் பண்ணினால் உடனடியாக அறிவிங்க, அவங்கள உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு அதனுடைய நஷ்டஈடு பெற்று தரக்கூடிய அரசு ரெடி அப்படின்னு சொல்ல நியூஸ் தெரியுமா அவங்களுக்கு. அப்போ அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது, என்ன இது ஒன்றுமே இல்லை, அதை விட பெரிய பெரிய நோயெல்லாம் நமக்கு வந்திருக்குது குணமடைஞ்சிக்கிறோம், அப்போ கேன்சர் வந்து ஒருத்தன் தப்பு இல்லையா, அப்போ இப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு 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 பயங்கரமான ஒரு கொடுமைக்காரனை பார்க்குற மாதிரி இதை பார்க்காதீங்க. அப்படி பார்க்கறதுனால தான் இன்னைக்கு ஓடி ஒழிகிறான், ரெண்டு விஷயத்தில் இன்னைக்கு ஓடி ஒழிகிறான், ஒன்று இது ஒரு பெரிய நோயாக பார்க்குறாங்க, இது பெருசாக என்ன செய்கிறாங்க நெட்டில் போகிறாங்க, ஒரு கொடுமையாக அதை பார்க்குறாங்க உடனே அந்த நோயை வெளியில் சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு பயம் வந்து ஓடி ஒழிகிறான். இப்போ இன்னும் அந்த கொரோனா வைரஸ் இருக்கிற ஒருத்தர் வந்து அல்லது அவரோட பழையின ஒருத்தர் வந்து ஏன் ஒழியணும், எதுக்கு ஓடணும், ஏன் ஓடுறான் அவன், அவன் ஓடுற ரெண்டு பயம், ஒன்று நம்மளை கடுமையாக பார்க்குறாங்க, நம்மளை ஒரு மாதிரி தீவிரவாதியாக பார்க்குறாங்க, இது ஒரு பயம். ரெண்டாவது இன்றைக்கு முஸ்லீம் ஓடி ஒழிகிறதுக்கான காரணம் முஸ்லீம்களுடைய ஜனாசாவை எரிக்கிறாங்க,
அவன் சாவுறது கூட நாங்கள் பயப்பட மாட்டோம். இன்னைக்கு இல்லை இன்னொரு நாளைக்கு சாவ போகிறது என்ன? இப்போ இப்போ கொரோனா வைரஸ் வந்து தான் சாகணுமா? சும்மா மௌத்தாக மாட்டோமா? எப்போ இருந்தாலும் நாங்கள் மௌத்தாகிறது மௌத்தாகிறது தான். ஆனால் மௌத்தானதுக்கு பிறகு நம்முடைய மையத்தை எரிக்கிறத ஒரு முஸ்லீம் தாங்கிக்க மாட்டா. இது எங்களுடைய மதத்தினுடைய ஒரு சடங்கு. மற்ற மதங்களில் வேணுமென்னா எரிக்கிறது அவங்களுடைய வளமையின் சடங்குமாக இருக்கலாம். முஸ்லீம்களுடைய ஒரு விஷயம் என்னென்றால், நாங்கள் வந்து எரிக்கப்படக்கூடாது. அது ரொம்ப பெரிய ஒரு பிழையாக நாங்கள் நினைக்கிறோம். முஸ்லீமாக பிறந்த எல்லாருமே நம்முடைய ஜனாசாவை குளிப்பாட்டி கவனிட்டு நல்லடக்கம் செய்யணும்னு நினைக்கிறோம். அது ஒரு அரசு எரிக்குது என்றால் முஸ்லீம்கள் ஓடி ஒளியத்தான் போகிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு பக்கம் காரணம் கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் எரிக்கிற அந்த சட்டத்தை தளர்த்தாத விரையில் முஸ்லீம்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுன்னா ஒழிக்க தான் பார்ப்பான். உண்டு. ரெண்டாவது, இதை மக்கள் தீவிரமாக பார்க்கறதுனால ஒழிக்க போகிறாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் மட்டத்தில் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இதை வந்து தளர்த்தித்தாங்க. எல்லா நாட்டிலையும் ஏ WHO கூட, உலக சுகாதார அமைப்பு கூட புதைக்கிறதுல அடக்கம் செய்கிறதுல ஒரு தப்பும் இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்கும் போது எதுக்காக எரிக்கணும் அப்படிங்கிறத வந்து பேச்சில் இருக்குது. அது அல்லாஹ் வந்து ஹைராக்கித்தரணும், அவங்க மனசை மாற்றணும், அது சரி வரணும். அதுக்காக நான் முயற்சியும் உண்டு. ரெண்டாவது, நம்ம மக்கள் இதை வந்து அவமானப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு இதை கேவலப்படுத்தாதீங்க. இது ஒன்றுமே கிடையாது. இதை வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹானத்தல்ல நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர் தாவானன் அல்ஹம்துலில்லாஹி.